கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, மக்கள் தொலைக்காட்சி பன்னிசை வித்தகர்கள் கம்பன் கவிதை. இங்கே இந்த புறத்திலே பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்கள், இங்கே கலைமாமணி டாக்டர் சுந்தரையா அவர்கள். வணக்கம். என்ன அருமையான ஒரு கூட்டணி பாருங்க. இங்கே ஒரு மூன்று பேர் கூட்டணி, அங்கேயும் மூன்று பேர் கூட்டணி. மக்கள் தொலைக்காட்சி பன்னிசை வித்தகர்கள் கம்பன், அதுபோல் இங்கே ஒரு கூட்டணி. ஆ, இதில் நமக்குத்தானே கொண்டாட்டம். ஐயா, இப்போ வந்து ராமரும் சீதையும் ஒருவரை ஒருவர் கண்டு காதல் கொள்ளுகின்ற அந்த அழகான செயல்களிலிருந்து ஒன்று ரெண்டு நம்ம பார்க்கலான் இருக்கோம். ஒரு சின்ன வணக்கம் போடுவோமா நம்ம கம்ப நாடனுக்கு? நிச்சயமா. கானகத்திலே நடந்த தேனகத்து ஜானகிக்கு கால் சதங்கை போட்டதவன் சந்தம். கானகத்திலே நடந்த தேனகத்து ஜானகிக்கு கால் சதங்கை போட்டதவன் சந்தம், இந்த ககனம் முழுதும் கம்பனுக்கு சொந்தம். அந்த வான் விழுந்து போன பின்னும் தான் நிமிர்ந்து நிற்குமடா வண்ணத்தமிழ் கம்பன் தந்த பாட்டு. அந்த வான் விழுந்து போன பின்னும் தான் நிமிர்ந்து நிற்குமடா வண்ணத்தமிழ் கம்பன் தந்த பாட்டு, அது வாழ்வினுக்கே வாழ்வு தரும் ஊற்று என்று கம்பனை வணங்கி, இப்போ அணிகலன்கள் அணிந்து கொள்கிறோம், நகைகள் அணிகிறோம், அதனால் அணிகிறவங்களுக்கு அழகு வருது அப்படி இல்லைன்றார் கம்பர். அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் இது நாள் வரைக்கும். ஆனால் அந்த சீதை அணிய துவங்கிய அப்புறம் தான் அதுக்கு அழகு வந்தது. அதுக்கு அழகு வந்தது. இழைகளும் குழைகளும் இன்னும் முன்னமே மழை பொறு கண் இணை மடந்தை மாறோடும் பழகிய எனினும் இப்பாவை தோன்றலால் இவள் தோன்றிய பிறகு அழகு எனும் அவையும் ஓர் அழகு பெற்றதே அப்படிங்கிற என்ன அருமையான ஒரு காட்சி வைக்கிறார் கம்பர். ஐயா, குழைகள்னா காதில் அணிந்து கொள்ளலாமா? இழைகள்னா கழுத்தில் அணியும் ஆரம் சொல்லலாமா? இழைனா கல் வச்சு பதிச்சு பண்ணுறதுக்கு இழைன்னு பேர். சரி சரி. மோதிரம் மாதிரி அப்படி மாட்டிக்கிறதா இருந்தால் பூணன்னு பேர். அப்படி பூண் 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 பூண். ஆமாம் ஆமாம். அதனால் பூண் என்பது இழை என்பது கல், அதாவது மரகதம் பச்சை பாவளை பதித்த ஒரு நகைக்கு இழைன்னு பேர். அப்போ இந்த சீதை தோன்றிய பிறகு தான் இந்த அணிகலன்களுக்கு ஒரு அழகு வந்தது அப்படின்னு ஒரு அருமையான கற்பனை. இப்போது எல்லாருக்கும் தெரிந்த இந்த பாட்டு, இதையும் இதில் இது கூட சேர்த்துக்க வேண்டியது, ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் பார்த்து அவங்களுடைய மனசு கலந்து போகக்கூடிய இந்த அருமையான பாட்டு. எண்ணறு நலத்தினால் இணையல் நின்றுழி அங்கே நிற்கிறார் உப்பரிகள் நிற்கிறாளா? ஆமாம். கண்ணொடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். உமாரே சொல்லி பாருப்போம். எண்ணறு நலத்தினால், இதுக்கு மேலே அழகு சொல்லவே முடியாது, எண்ணவே முடியாது அழகு. எல்லா நலங்களும் சிறப்புகளும் பெற்றவள் சீதை. இணையள் அப்படிப்பட்டவள் நின்றுழி அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். கண்ணொடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். என்ன அருமையான இந்த பாட்டு. எத்தனை எவ்வளோ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட பாட்டு, நேற்றுக்கு எழுதின பாட்டு மாதிரி அந்த மொழியில் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள். அழகான சாரங்கா ராகத்தில் இது அமைந்திருக்கிறது டாக்டர். தலையசைத்தால் போதுமா, பாடிக்காட்ட வேண்டாமா? சாரங்கா ஒரு ஜன்னிய ராகம். ம், எதுக்கு ஜன்னியன்னு கேளுங்க. ஆமாம் ஆமாம். 65வது மேளம்
அது என்ன ராகம்னு கேளுங்க. அது என்ன ராகம்? கல்யாணி. மேஜ கல்யாணிங்கிறது அதோட தாய் ராகம். கல்யாணின்னு பார்த்தீங்கன்னா சரி கம பத நீச சனித மகரீச ஆரோகணம் அதே மாதிரி தான் சரி கம பத நீச சனித மரி கமரீச ரெண்டு மத்தியமம் வரக்கூடிய ராகம் இந்த சாரங்க. இது மாதிரி நிறைய ராகங்களும் வரும். அமீர் கல்யாணி, அமீர் கல்யாணி மாதிரி இருக்கு. ஆமா, யமுனா கேட்க வந்தீங்க. ஆமா, ரெண்டு மத்தியமும் வரும். பமரி கமரிச சரி கம பத நீச தர இதுல பமரி கமரி ரெண்டு மத்தியமும். ஓகே, நிறைய பாட்டு இருக்கு, ஒரு வர்ணமே இருக்கு. அதே போல மாம வரகுராம மரகத மணிஷா மாமவ ரகுராம கணநாதனே குணபோதனே. இந்த மாதிரி ஒரு மத்தியம காலத்தில் பாடக்கூடிய ஒரு ராகம். ரொம்ப இந்த பாட்டுக்கு ரொம்ப கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஆமாம், இந்த அருமையான கம்பனுடைய பாடல்கள் இரண்டையும் சேர்த்து நம்முடைய சிக்கில் குருசரன் அவர்கள் அருமையாக பாடப்போகிறார். கேட்போமா? இழைகளும் குழைகளும் இழைகளும் குழைகளும் முன்னமே மழை பொறு கண்ணினை மடந்தை மாறொடும் பழகிய எனினும் மழை பொறு கண்ணினை மடந்தை மாறொடும் பழகிய எனி இப்பாவை தோன்றல இப்பாவை இப்பாவை தோன்றல அழகேனும் அவையும் ஓரழகு பெற்றதே அழகேனும் அவையும் ஓரழகு பெற்றதே அழகெனும் அழகெனும் அவையும் ஓரழகு பெற்றதே எண்ணரு நலத்தினாள் இனையள் நின்றோழி எண்ணரு நலத்தினாள் இனையள் நின்றோழி கண்ணொடு கண்கிணை கவி ஒன்றை ஒன்று கண்ணோடு கண்கிணை கவி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினார் அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள் அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான்
ஐயா உங்ககிட்ட ஒரு சொல்லுக்கு பொருள் கேட்கணும். அடுத்த பாடல் ராமனுடைய உருக்கம். யார் இந்த சீதை? இப்போ ஒருத்தர் பார்த்து மனசை பறிகொடுத்த பிறகு உடனே வரக்கூடிய கேள்வி, இப்படி நான் பறிகொடுத்து இது யார் இது அப்படின்ட்டு. இவள் வந்து அந்த பார்க்கடலில் இருக்கக்கூடிய திருமகளோ அப்படின்னு அவருடைய கேள்வி. வள்ளல் சேக்கை கரியவன் வைகுறும் வெள்ளப் பார்க்கடல் போல் மிளிர்கண்ணினாள். கரியவன் மாலவன் புரியுது, திருமால். வைகுறும்னா அவன் படுத்திருக்கக்கூடிய. வள்ளல் புரியுது. அது என்ன சேக்கை? சேக்கைன்னா படுக்கைன்னு அர்த்தம். ஓ சரி. ஆதிசேஷன் படுக்கையில் சேத்தல் அப்படின்னா தூங்குதல், படுத்தல்ங்கிறது பொருள். அப்படியா? ஆமாம். இது ரொம்ப அபூர்வமான சொல்லாட்சி. ஓ, ரொம்ப இப்போ சங்க இலக்கியங்களில் நிறைய வருது. ஓ, பிற்காலத்தில் கம்பர் வந்து நிறைய சொல்லாட்சியில் வல்லவர். வல்லவர் சொல்லுக்கு கம்பர். ஆமாம். அருமையான. அள்ளல் பூமகள் ஆகும் கொலோ, ஒருவேளை இவ திருமகளாக இருப்பாளோ, ஏனா என் உள்ள தாமரையில் உரைகின்றதேங்கிறார். அள்ளல் இல்லையா? ஆமாம். அள்ளல் ஐயா, அள்ளல்னா சேருன்னு அர்த்தம். ஓ, அள்ளல் பூமகள். அள்ளல் பூ மகள், தாமரப்பூ. தாமரம் அள்ளல், ஏன்னா சேத்திரதான் ஜென்மாமரம். அதில் வந்தவள் இவ. என் உள்ள தாமரையில் உரைகின்றதேன்னு அப்படி தான் இருக்குமோ, இவள் இந்த திருமகளாகத்தான் இருப்பாளோ அப்படின்னு அவ்வளோ அழகாக உருகி பார்க்கிறார் ராமர். ராமர் அப்படியே இன்னொன்று பாருங்கள், வலிமைங்கிறது போயிடுச்சான். எப்போ அவளை பார்த்தாலும் இனிமேல் இந்த இனிமேல் இந்த வலிமைன்ற சொல்லுக்கு என்னையா பொருள் சொல்ல போகிறீங்கிறார். ஏன்னா யாருமே வெல்ல முடியாத என்னுடைய வலிமையே போச்சு அப்படிங்கிற என்ன அழகான பாடல் பொருள். கண்ணல் வார்சிலை கால் வளைத்து மதன். கண்ணல்னா கரும்பு, சிலைன்னா வில்லு. ஐயா வார்சிலைன்னா நீண்ட 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 வார்தல் நீண்ட நீண்ட இருத்தல் நீண்ட அந்த கரும்பு வில்லால் மன்மதன் கனை தொடுத்து பொன்னை முன் பொன்னை முன்னிய பூங்கனை மாறியால் பொன்னம்பு மாதிரி விடுறானா இவள் பேர் காதல். பொன்னை முன்னியன்னா பூங்கனை, அவளை நோக்கி செலுத்திய கடமை. அது என்னை எய்து தொலைக்கும் என்றால் இனி வன்மை என்னும் இது யாரிடை வைகுமேங்கிற. இனிமேல் வலிமைங்கிறது எவன்கிட்டயும் இருக்கும், நானே வலிமை எழுந்து போயிட்டேனுங்கிற. என்ன அருமையான ஒரு கற்பனை பாருங்க அவருக்கு, என்ன அருமையா இருக்கு. இந்த இரண்டு பாடல்களையும் எந்த ராகத்தில் ஐயா அமைத்து தந்திருக்கிறார்னா காப்பி. ஓ, அது திருக்குறளில் ஒரு அருமையான சொல்லுங்க. கம்பருடைய பல கற்பனைகளுக்கு ஆதாரம் திருக்குறளும் சிலம்பும் தான். உங்கள் ஆசிரியர் சொல்லுவார் ஐயா, ஒரு 600-700 குறள்கள் அப்படியே எடுக்கலாம் கம்பராமாயணத்துலேருந்து சொல்லுவார். ஒன்றுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் என் பீடு. ஞாட்புன்னா போர்க்களம். போர்க்களம் நன்னாரும் பகைவர்கள், உட்கும்னா பயப்படுற. என் முன்னாலே நிற்க வெட்கப்படுகின்ற பயப்படுகின்ற என்னுடைய பீடு இந்த ஒன்றுதற்கோ உடைந்தது. இந்த ஒருத்திக்கு முன்னாலே தூள் 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 உடைந்ததுங்கிற என்ன, அதுதான் இங்கே வந்திருக்கு. ரொம்ப அருமை, அருமையாக ஒரு மாதிரி வந்திருக்கு ஐயா. காப்பி ததர ததர தர கும்பகோணம் ஐயா உங்கள் ஊர் டிகிரி காப்பி. கும்பகோணங்க நான் சொல்ல, நான் ஏன் இதை முதல்ல பாடி காமிச்சேன்னா, இது காப்பிங்கிறது ஒரு கரகரப்பிரியா ஜன்யன்னு சொல்லுவாங்க, பட் எல்லா ஸ்வரங்களும் வரும். எல்லா ஸ்வரங்களும் வரும். ஆரோண ஆரோணம்னு ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்லலாம். சரே மா பனீச, அது ஒரு சின்ன சமாச்சாரம். காப்பியில் வெறும் காஃபி டிகாக்ஷன் மட்டும்தான் இருக்குது, எல்லாம் கலந்து இருக்கு இல்லையா? அது மாதிரி. அப்போ சரே மா பனீச சனி தனி பா மணி பகாரி சார்னு சொல்லலாம்.
பட் நான் முதல்ல பாடி காமிச்சேன், ஏன்னா எல்லா சொரம் பதனி பதப மகம பகாரி சகா கமனி பகாரி நேச ஆனா ரே மபனி காக்கலி நிஷாதம் சனி தனி பதப கம பகாரி ரெண்டு நிஷாதம் வரும். சில இடத்துல ஒரு அழகுக்காக சதுசு தெய்வதமும் சின்ன தெய்வதம் சுத்த தெய்வதம் வரும். சில இடத்துல அந்தரகாந்தாரம் வரும். எல்லாம் இந்த சோபிக்கக்கூடிய ஒரு ராகம் காப்பி. அரவிந்த பத மலர் நோகுமோ உந்தன், அரவிந்த பத மலர் நோகுமோ அடிமையன கிறங்கி ஆட்கொள்ள வந்தேடில். அருமை அருமை. இந்த காப்பி ராகத்தில் இந்த இரண்டு பாடல்களையும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பாட்டுக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்குது இந்த ராகம். இதை செல்வி அமிர்தா வெங்கடேஷ் அவர்கள் பாட கேட்போமா? வள்ளல் சேக்கை கரியவன் வைகுறும், வள்ளல் சேக்கை கரியவன் வைகுறும், வெள்ளப்பார் கடல் போல் மேலிர் கண்ணினாள், வள்ளல் சேக்கை கரியவன் வைகுறும், வெள்ளப்பார் கடல் போல் மேலிர் கண்ணினாள், காப்பி ராகத்தில் கம்பன் வந்து அவருடைய சாரம் நல்லாவே வந்திருக்கு. இந்த பாடல்கள்லாம் நம்ம கச்சேரியில் கேட்குற மாதிரி தோணுது. நிறைய கச்சேரியில் நம்ம கேட்க முடியாது. ஆனால் அது ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா இந்த நாங்கள் எல்லாம் கச்சேரியில் பாடும்போது கீர்த்தனை கிருத்தின்னு பாடும்போது பல்லவி அனுபல்லவி சரணம் அப்படின்னு பாடுவோம். இந்த பாட்டுகள் எல்லாமே ஒரு நாலு நாலு வரியாக தான் இருக்குது. ஒருவேளை அதனால் இருக்குமோ? நீங்கள் கீர்த்தனை முறை எப்போ முதன் முதல்ல வந்தது?
ஒரு பதினேழாம் நூற்றாண்டு அந்த சமயத்திலிருந்து முந்நூறு வருஷத்துக்குள்ள 400 வருஷம் இவர் எல்லைய வச்சுக்கலாம். அவ்வளவுதானே, அதுக்கு முதல்ல எப்படி பாடியிருப்பாங்க? பாடாம இருந்திருப்பாங்களா? பாடாம இருந்திருப்பாங்களா? பட் இவ்வளோ அழகாக இருக்க பாடலாம். 1000 ஆண்டுகளாக தமிழ், தமிழ்னு இல்லை உலகமெங்கே இசையிருக்கிறது. தமிழ்நாடு அங்கங்கே பாட்டுகள் இருந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் வேறு மொழிகள் வந்து வளராத சூழ்நிலையில் என்ன பாடினாங்க? இந்த நாலுவரி பாட்டு தான் அதிகம். சரி, அதை விட்டுவிட்டாங்களா இப்போ இருக்கிற கீர்த்தனைக்காரங்க? இல்லையே. சரணம் எத்தனை வரியில் இருக்குது? அநேகமாக நாலு வரி தான். அநேக நாலு வரி தான். அதுக்கு மேலே ஏதாவது ரெண்டு வரி இருந்ததுன்னா அதை முடுகுன்னு வச்சுக்குவீங்க இல்லையா? அவ்வளோதானே பண்ண போகிறீங்க. அது மாதிரி இங்கேயும் உண்டு. அது மாதிரி நம்ம தேவாரத்திலே பார்த்தோம். தேவாரம்தான் பழைய இசை பாட்டுகள் தமிழ்நாட்டில் பரவ வழங்கியிருந்தது. அதுக்கப்புறம் அதே முறையை பின்பற்றி தமிழ்நாட்டில் பாடி வந்த பாட்டுகள் இந்த காப்பியங்களில் இடம்பெற்ற பாட்டுகள். அதனால் ராமாயண பாட்டுகளை நீங்கள் தான் இனிமேல் பாடணும். ஆமாம், நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இந்த பாட்டுகள்லாம் பாடக்கூடியவை, அழகாக பாடியிருக்காங்க, அருமையான கலைஞர்கள் அற்புதமாக பாடியிருக்காங்க, இனிமேல் பாடணுங்கிற எண்ணம் அவர்களுக்கும் வரணும். அப்போ இந்த சங்கீதத்தில் இருக்கிற அந்த நிரவல் ஸ்வரம் எல்லாம் பாடக்கூடிய நல்லா தாராளமாக நீங்கள் போட்டு பாடலாம், கச்சேரியில் பாடலாம். சம்பிரதாயமாக ஏதாவது ராகத்தில் இது இப்போ நம்ம அமைச்சது அமைச்சது நம்ம காப்பிலேயோ சாரங்காலம் பாடியிருக்கோம். ஆமாம், பட் அது சம்பிரதாயமாக பாடி வர்ற ஏதாவது ராகம் தான். இசை வளர்ந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? ஆமாம், வளர்ச்சி உடைய கலை இசை. அப்படி இருக்கிற பொழுது ராகங்களும் புதுசு புதுசாக வரத்தான் வரும் இல்லையா? ஆமாம், பாடுகிற முறைகளிலையும் கொஞ்சம் ஒரு வேறுபாடுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா தாராளமாக நீங்கள் நிரவல் ஸ்வரம் போட்டு பாடலாம். வண்ணமாலை கைபரப்பி அப்படின்னா வண்ணமாலை கைபரப்பி அழகாக நீங்கள் வந்து பாடுங்க. யார் வண்டான்னா? ஆனால் ராகங்களை அமைச்சது நாங்களே அமைச்சிடலாமா? ஏன் அமைக்கக்கூடாது? நம்ம ஒரு உதாரணத்துக்காக போட்டு காட்டுறோம். 10,000 பாட்டு பாடி கொடுத்துருக்கிறாரு கம்பர். அதில் எது மேடையில் பாடக்கூடியவை என்பதை தேர்ந்தெடுத்து பாட வேண்டும். 1000 பாட்டாவது தேருமே, கதைப்போக்கை எடுத்துட்டு 1000 பாட்டு தேருமே. டைம் தேர் எவ்வளோ பெரிய களஞ்சியம் அது உங்களை மாதிரி இசைக்கலைஞர்களுக்கு. அது அதெல்லாம் பெரிய வரப்பிரசாதம். அது நம்ம எடுத்து பாடலாம், பாட வேண்டும். 10,000 கவிதை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு அப்படின்னு கண்ணதாசன். இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப தான் சுதானந்த பாரதியார் சொன்ன ஞாபகம் வருகிறது. சொல்லுங்க. எங்கள் கம்பனை எண்ணிடும் போதிலே இதயத்து ஏறுதோர் இன்ப கனல் நெறி பொங்குது பூரணமாம் கலை பூத்த போக கனி ரச வெள்ளம் மங்கள பண் முழங்குது வாழ்விலே மகர யாழ்வொலி கேட்குது நாடியில் சிங்கநாதம் பொறிகுது செந்தமிழ் ஜெயமுரசு அடிக்குது என் சித்தம் என்றார். அதனால வயதில் அவர் இந்த கவிதையை சொல்லக்கூடிய முறையை பாருங்க. இதுதான் இளைஞர்கள் வந்து கற்றுக்கொள்ளணும். ஒரு கவிதையை எப்படி சொல்லணுங்கிறது உணர்ந்து இதோ இந்த கணத்தில் அவருடைய இதயத்திலிருந்து உதித்தது போல் அவர் இந்த கவிதையை சொல்கிறார் பாருங்க. இதுதான் இளைஞர்கள் கற்றுக்கொள். இப்படித்தான் தமிழ் சொல்ல வேண்டும். இப்படித்தான் கவிதையை வந்து ரசித்து உணர்ந்து ஆழ்ந்து எந்த ஊற்றிலே அவர் மூழ்கி சுதானந்த பாரதியார் இந்த கவிதையை சொல்லியிருப்பாரோ அதே ஊற்றிலே மூழ்கி அவர் சொல்கிறார் பாருங்க. அதான் இங்கே ரொம்ப வணக்கத்திற்குரியவர் ஐயா. மீண்டும் மீண்டும் உங்களை வணங்குவதை தவிர என்ன செய்ய கம்பருக்கும் சுதானந்தருக்கும் போக வேண்டிய முயற்சி அது ஐயா. இப்போ பாருங்கள், இந்த அருமையான நிகழ்வில் நீங்கள் கேட்ட கேள்வி தான் இந்த இத்தனை அருமையான தகவல்களை ஐயாவிடமிருந்து திரட்டி தந்தது. அவருடைய கூற்று என்ன, இந்த நிகழ்ச்சியினோட ஆரம்பத்திலே நம்ம சங்க இலக்கியத்திலே சொன்னார், தமிழ் தான், தமிழ் இசை தான் தொன்மையான இசை. இங்கே எல்லா கவிதைகளும் பாடப்பட்ட கவிதைகள் தான் சொன்னார். இந்த காலப்போக்கில் ஏதோ மறைஞ்சு போச்சு. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மக்கள் தொலைக்காட்சி கொடுத்திருக்கின்ற அற்புதமான மேடை, அதே மாதிரி இந்த பாடல்களை திரும்ப இசையோடு பாட வேண்டும் என்கின்ற ஒரு பொன்னான வாய்ப்பு. அதற்கு அந்த வாய்ப்புக்கு வழிகோலும்படியாக அவரே வந்து இந்த அருமையான பாடல்களை அதுக்கு பொருத்தமான ராகங்களில் அமைத்து தந்திருக்கிறார். இனிமேல் உங்கள் தலைமையில் உங்கள் சீடர்கள் மூலமாக இந்த பாடல்களை பட்டி தொட்டிகளெல்லாம் நீங்கள் பரப்பி கம்பன் புகழ் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. முதலே பேசுகிறேன்.
பாடி